கோடீஸ்வராய நமக. வணக்கம். மண்ணிறைந்து விண்ணிறைந்து எங்கும் நிறைந்த கோடீசனின் திருவிளையாடலை இன்றும் சற்று பார்ப்போம். சென்ற தொடரிலே எல்லாம் வல்ல நமது கோடி பகவானின் கடைசி பார்வை, எனக்கு அவர் அளித்த கடைசி பார்வை அல்லது கடைசி பௌதீக பார்வை அல்லது கடைசி பௌதீக நயன தீட்சையும் கடைசி பௌதீக பிரசாதமும் இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய சம்பவங்களை சொன்னேன். இப்ப நினைச்சு பார்க்குறப்ப நான் உங்கள்கிட்ட வந்து அது கடைசி நயன தீட்சை, கடைசி பௌதீக நயன தீட்சை, கடைசி பௌதீக பிரசாதம் என்று சொன்னாலும் எனக்கு அந்த சமயத்திலே அது நமது கோடி பகவானுடைய கடைசி நயன தீட்சை, கடைசி பௌதீக நயன தீட்சை, கடைசி பௌதீக பிரசாதம் என்று எனக்கு சிறிதளவு கூட தெரியாது. அதையாவது ஓரளவு நான் ஜீரணித்துக் கொள்வேன். ஆனால் அதன் பிறகு அதுவே ஒரு மறைமுகமான உணர்த்துதல், அதாவது பகவானுடைய பிரபஞ்ச ஐக்கியத்தை பற்றிய மறைமுகமான உணர்த்துதல் எனக்கு அவர் உணர்த்தினார் என்பதை நான் அதற்கு பின்னர், அந்த நிகழ்ச்சி நடந்த பின்னர் தான் நான் தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் அதை நான் ஜீரணித்துவிட முடியும். ஏனென்றால் எனக்கு அப்பொழுது யாருடைய யாரும் அந்த நிலைமையில் இருந்தாலும் அப்பொழுது அதை கடைசி நயன தீட்சை என்றோ கடைசி பிரசாதம் என்றோ நினைக்க மாட்டார்கள். அது அப்படி இருக்கட்டும். அதன் பிறகு கூட நமது கோடி பகவான் அவர்கள் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்று முறை எனக்கு அவருடைய பிரபஞ்ச ஐக்கியத்தை பற்றி உணர்த்தினார், தெளிவாக உணர்த்தினார். அதையும் நான் உணர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் என்பதுதான் என்று நினைத்து தான் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. இருந்தாலும் அது என்னுடைய தவறு அல்ல என்பது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும், கோடி பகவானுக்கு கூட தெரியும். இது என்னுடைய தவறாக இருக்காது, இது ஒரு இயல்பான வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையாக அவனுக்கு அவனுக்கு வாழ்க்கை சம்பவம் ஏதோ ஒன்று என்று நினைத்து விடுவான் என்று கோடி பகவானுக்கும் தெரியும். இப்போ நான் சொன்ன, அதாவது வந்து போன தொடரில் சொன்னேன், அந்த கடைசி பௌதிக நயன தீட்சை, கடைசி பௌதிக பிரசாதம் கோடி பகவானுடையது அப்படி சொன்னேன். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நான் அதுக்கு பிறகு கூட ஒரு முறை, அதாவது வந்து இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு சுமார் 4 மாதம் கழித்து நமது பகவான் அவர்கள் பிரபஞ்ச ஐக்கியம் அடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு ஒரு 2 மாதம் கழித்து கூட நான் கோடி பகவானுக்கு சென்று மாலை அணிவித்தேன். அது கோடி பகவானுக்கு நான் சூட்டிய கடைசி பௌதீக மலர் மாலை. அதாவது முதல் நிகழ்ச்சி நடந்தது 4 மாதம் முன்பு, நான் சென்ற தொடரிலே சொன்னேன், அது அந்த பௌதீக கடைசி தீட்சையும் பௌதிக கடைசி பிரசாதமும் என்று கூறினேன். அதன் பிறகு 4 மாதங்கள் கழித்து நமது பகவான் அவர்கள் பிரபஞ்ச ஐக்கியம் எழுதினார்கள். அந்த காட்சியோடு எனக்கு பகவானுடைய பிரபஞ்ச ஐக்கியத்தை பற்றி உணர்த்துதல் தான், அதாவது மிக குறுகிய காலத்திலேயே தான் பிரபஞ்ச ஐக்கியம் ஆகிவிடுவேன் என்பதை மறைமுகமாக எனக்கு உணர்த்தினார். அதை நான் அப்பொழுது உணர்ந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து பகவான் பிரபஞ்ச ஐக்கியமானார். அதற்கு பிறகு அந்த சென்ற தொடரிலே நான் சொல்லிய நிகழ்ச்சிக்கு பிறகு கடைசி முறையாக, அதாவது 2 மாதம் கழித்து நான் கடைசி பௌதீக முறையாக, அதாவது கோடி பகவானை பொறுத்தவரையிலும் அவருடைய பௌதீக தரிசனத்தை நான் 2 மாதங்கள் கழித்து தரிசனம் செய்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, தாத்தாவுக்கு ஒரு மலர் மாலை வாங்கிட்டு போனேன். மலர் மாலையை வாங்கி தாத்தா கழுத்தில் அன்போடு அணிவித்தேன். தாத்தாவும் மகிழ்ச்சியோடு அதை வந்து அப்படியே இப்படி குனிஞ்சு வந்து குனிஞ்சு கழுத்தை காமிச்சாரு. நான் மலர் மாலையை போட்டால் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். அந்த மலர் மாலையை அவர் அங்கீகரித்தார்.
அப்போ கூட எனக்கு அது கடைசி கடைசியாக நான் அணிவிக்கிற அந்த பௌதிக மலர் மாலைன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தாத்தாட்ட போயிட்டு வரேன்னு சொன்னேன். அவர் வந்து வாழ்த்திறந்து எதுவும் சொல்லலை, முதல்ல பேசாமல் இருந்தார். மறுபடியும் ஒரு ட்ரிப்பு தாத்தா போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு வந்து அதாவது எப்படி எப்படி அதை அங்கீகரிச்சார்னா, நான் போயிட்டு வரேன் தாத்தான்னு ரெண்டாவது முதல் ட்ரிப்பு சொன்னதுக்கு ஒன்றும் இது பண்ணலை, வாழ்த்திறந்து ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது ட்ரிப்பு சொன்னதுக்கு அவர் வாழ்த்திறந்து ஒன்றும் சொல்லலை, ஆனால் அப்படின்னாரு அவ்வளோதான். போயிட்டு இருந்தாத்தா நோ ஆன்சர். ரெண்டாவது ட்ரிப்பு போயிட்டு இருந்தாத்தா அப்படின்னப்ப அப்படின்னாரு அவ்வளோதான். கடைசியாக நான் ஒரு மலர் மாலை அணிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு 2 மாதம் கழித்து பகவான் வந்து பிரபஞ்ச ஐக்கியம் அடைந்து விட்டார். இந்த 2 மாதத்துக்கு முன்னால் எனக்கு நடந்த 3 தொடர்ந்த நாட்கள், அடுத்தடுத்து வந்த நாட்கள் வந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு 2:50 இருக்கும், அதாவது 3 மணிக்கு அருகாமையில், 3 மணி என்று கூட சொல்லலாம், 2:50 to 3 மணிக்குள் அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது. கனவுனா கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது பகவான் வந்து, எனக்கு நல்லா தெரியும், நமது பகவான் வந்து ஒரு கருப்பு நிற சாமி உருவத்தில் வந்தார். கருப்பு நிற சாமி உருவத்தில் வந்து இப்படி 2 கையும், அதாவது வெள்ளை இது வெள்ளை உலோகத்தால் வந்து அவரோட கையில் வந்து வெள்ளை உலோக அங்கி இருந்தது. அதாவது இந்த கடவுளுக்கு சாத்துவாங்கள்ல, அந்த கோயிலில் பார்த்துருப்போம்ல நம்ம, சாமியோட கைகளில் வந்து வெள்ளை கவர் இருக்கும், அதாவது வெள்ளை சில்வர் அந்த உலோகத்தோட கவர் இருக்கும் விரல்கள், கை விரல்களில் அந்த வெள்ளை, அதாவது வெள்ளை கவசம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளை கவசம் கைகளில் அணிஞ்சிருந்தார். அப்படி ஒரு உட்கார்ந்த நிலையாக அது என்ன நிலைன்னு தெரியல, கருப்பு சாமி உருவத்தில் வந்து தலையையும் அப்படி ஆட்டிட்டு எனக்கு வந்து இப்படி டாட்டா காமிச்சார். நான் அப்போ நினச்சேன் அது வந்து கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலை, ஒரு நல்ல தரிசனம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இப்படி காலம்பரம் நான் எழுதிச்சப்ப தாத்தா நமக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாங்க. ஆனால் நான் நினச்சேன், இப்படியே நினச்சேன், இதே வார்த்தைகளில் நான் நினச்சேன், தாத்தா ஏன் தாத்தா மாதிரி வர வேண்டியதானே, ஏன் சாமி மாதிரி வந்திருக்காங்க, ஏன் சாமி மாதிரி வந்தாங்க அப்படின்னு நினச்சேன். நல்லா பார்த்துக்குங்க, பகவான் தாத்தா வந்து இறை ஐக்கியம் பிரபஞ்ச ஐக்கியமாக போகிறேன் அப்படிங்கிறத அந்த ஒரு கருப்பு நிற சாமி, அந்த சாமி சிலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி சாமி சிலைகள் உருவத்தில் வந்து அந்த கவசம், அந்த வெள்ளை கையுறை அந்த கவசத்தில் வந்து டாட்டாவும் காமிச்சிருக்காரு. அதை நான் வந்து சரி நான் நினச்சேன் நல்ல தரிசனம் தான், ஆனால் தாத்தா ஏன் வந்து சாமி மாதிரி வந்தாங்க, தாத்தா மாதிரி வர வேண்டியதானே அப்படின்னு நினச்சேன். இது தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு. மறுநாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் அதே டயத்தில், அதாவது இந்த நியர்லி 3:00 விடிகாலம், 3:50 to 3 மணிக்குள்ள விடிகாலை, அதே டயத்தில் மறுபடியும் வந்து ஒரு கனவு வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா ஃபிசிக்கலானா கனவுல, அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையில் ஃபிசிக்கலாக ஒரு ரிக்ஷாவில் உட்காந்து வர்றாரு. ரிக்ஷா ஓட்டினவங்களாம் நான் பார்க்கல, ரிக்ஷாவில் வந்து பின் சீட்டில் உட்காந்து வர்றாரு, டெட் பாடி மாதிரி வர்றாரு. உடம்பு வந்து, அதாவது டெட் பாடி உட்காந்துருந்தா உடம்பு அந்த அசைகிறப்ப, ரிக்ஷா அசைகிறப்ப எப்படி அசையும், இப்படி அதாவது ஒரு இது இல்லாமல் அசையும்ல, ஒரு டெட் பாடி எப்படி இதாகும், ஷேக் ஆகும், அதே மாதிரி வந்தார். அதாவது தாத்தா, நம்ம தாத்தாவே ஃபிசிக்கலாக அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையில் இந்த ரிக்ஷாவில் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையில் டெட் பாடி மாதிரி வராரு. நான் அப்போ நினச்சேன், நான் ஒரு செகண்ட் நினச்சேன், என்ன தாத்தா என்ன அது இறந்து போன மாதிரி டெட் பாடி மாதிரி வர்றாங்களே அப்படின்ட்டு குனிஞ்சு அந்த கனவுலையே, அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையிலே குனிஞ்சு தாத்தா ஃபேஸை பார்த்தேன். ஃபேஸை பார்த்து தாத்தா ஃபேஸ் நல்லா தேஜஸாக தானே இருக்குது, டெட் பாடிலாம் கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த இமை பொழுது, இதெல்லாம் வந்து அந்த நினைப்பு வந்து எனக்கு வந்து, அதாவது அந்த கனவோட சீன் வந்து அது இருந்தது, அது ஒரு 3-4 நிமிஷம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த என்னோட நினைப்பு இருக்குது பாருங்கள், நான் அப்படி குனிஞ்சு இப்படி பார்த்து தாத்தா டெட் பாடி மாதிரிலாம் இல்லை, நல்லா தேஜஸாக இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு இமை பொழுது, அதாவது ஒரு 2 வினாடி நான் அந்த மாதிரி நினச்சிருப்பேன். இது எதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன்னா, அதோட இம்பார்ட்டன்ஸை நான் உணர்ந்துக்கலை, அதை வந்து அப்படியே ஒரு இயல்பாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இல்லை தாத்தா தேஜஸாக தான் இருக்காங்க, ஒன்றும் டெட் பாடி மாதிரி இல்லை அப்படின்ட்டு இது பண்ணேன். அவ்வளோதான், ஓகே, அந்த கனவு முடிஞ்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் கனவு, கனவுக்கு நனவுக்கு இடைப்பட்ட நிலை, அது முடிஞ்சிருச்சு. நான் அதை வந்து இயல்பாக எடுத்துட்டேன். அப்புறம் ஆனால் அதுக்கு பிறகு கூட நான் கிளம்ப எழுந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு நினச்சேன், மறுபடியும் நினச்சேன், ஒரு 2-3 வினாடி நினச்சேன். என்ன நினச்சேன்னா, என்ன தாத்தா வந்து டெட் பாடி மாதிரி வந்தாங்களே அப்படி நினச்சிட்டு உடனே அடுத்த செகண்ட் நினச்சேன், அதான் நம்ம பார்த்தோமே ஃபேஸ் பார்த்தவங்களோட தேஜஸாக இருந்தது, அதனால லைஃப் தேஜஸ் அப்படின்னு நினச்சி அதுவும் அப்படியே இயல்பாக நினச்சிட்டு அப்படியே அது வாழ்க்கையோட வாழ்க்கையாக இயல்போட இயல்பாக அப்படியே போயிடுச்சு.
இதுக்கு பிறகு பாருங்க, மூணாவது நாளும் கிட்டத்தட்ட அதே டயத்துல விடிகாலை 3 மணி, அந்த அதே டயத்துல 2:30 to 3 மணிக்குள்ள இன்னொரு கனவு. இன்னொரு கனவுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாத்தா உட்காந்துருக்காரு, தாத்தா பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். அப்ப தாத்தா என்ன பார்த்து சொல்றாங்க, திறமை இல்லை அப்படிங்கிறாங்க, சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அவ்வளவுதான். இதெல்லாம் பின்னால் நினைச்சு பாக்குறப்ப நான் நினைக்கிறேன், ஏன் திறமை இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு விதமான காட்சிகளில் உனக்கு உணர்த்தியிருக்கோம், நம்மளோட பிரபஞ்ச ஐக்கியமாக போகிறத உணர்த்தியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கூடிய திறமையிலன்னு உணர்த்திருக்காங்க. இதை தவிர வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி பௌதிக நயன தீட்சையும் கடைசி பௌதிக பிரசாதம்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ கூட உணர்த்தினமே கிட்டத்தட்ட 3+1, 4 முறை நம்ம உணர்த்தியிருக்கோமே, இன்னும் அவனுக்கு வந்து திறமை இல்லையே அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்காங்களோ ரொம்ப தெரியல. ஆனால் அதே சமயத்தில் தாத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கோம், அதாவது இது ஒரு நாள் தப்பு இல்லை, இது ஒரு வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையில் அப்படி இயல்பான நிலைன்னு அவன் நினைக்கிறான், அவன் வந்து இப்படி சிந்திக்க தெரியல அப்படின்னு தாத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் நினச்சி பார்க்குறப்ப இது பாருங்க, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது வந்து நம்ம உடனே போயிருக்க தெரிஞ்சிருந்தால் நம்ம அது நான் வந்து இந்த தாத்தாவோட உணர்த்ததில் தெரிஞ்சிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், உடனே போயிருப்பேன், தாத்தாட்ட போயிருப்பேன், தாத்தா இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க, தாத்தா நீங்கள் வந்து பிரபஞ்ச ஐக்கியம் ஆகக்கூடாது, உங்களை நம்பி நிறையா பேர் இருக்கும்னு காலில் விழுந்து அழுது புறண்டிருப்பேன், ஏதாவது ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், தாத்தா என்ன நினச்சாங்களோ தெரியல, தாத்தாவும் தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ உணர மாட்டான்னு தெரிஞ்சிருக்கும். அதான் கடைசியாக ஒரு வார்த்தை, உணர்ந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லைங்கிறத இன்டெரக்டாக திறமை இல்லை அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு வந்து அப்படியே பகவான் தாத்தா அவர்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு, அதாவது நான் வந்து தவத்துலேயும் ஒன்று பெருசாக ஒன்றும் தவமும் பண்ணதில்லை, ஒரு ஒழுக்க நெறிகள், ஒரு ஆன்மீக ஒழுக்க நெறிகள், வாழ்க்கை ஒழுக்க நெறிகள் இவைகளெல்லாம் பெருசாக கடைப்பிடிச்சதும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு பகவான் தாத்தா அவர்கள் கருணை செய்து ஏதோ ஒரு காரணமாக எனக்கு கருணை செய்து இவ்வாறு உணர்த்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் தஞ்சாவூரில் கரந்தைங்கிற ஏரியாவில் ஈவினிங் சுமார் 7:30 போல் மெயின் ரோட்டில் போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கப்ப ரைட் சைடு பார்த்தேன், ஒரு கடையில் வந்து ஓம் சக்திங்கிற பத்திரிக்கை, பொள்ளாச்சி மகாலிங்கம் பத்திரிக்கை, ஓம் சக்தி அப்படிங்கிற பத்திரிக்கை, இப்போ நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பத்திரிக்கை 2-3 பத்திரிக்கை தொங்க விட்டுருந்தாங்க. அதில் நான் போய் நான் ஓம் சக்தி பத்திரிக்கை நான் அப்பப்போ எப்பயாவது வாங்கி படிப்பேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அது தொடர்ந்து படிக்கிறது கிடையாது, ஓம் சக்தியை வந்து நான் தொடர்ந்து படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, எப்பயாவது வாங்கி படிப்பேன். நான் போகிறப்ப அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ரைட் சைடு அந்த கடையில் பக்கத்தில் இந்த ஓம் சக்தி புக்கை வந்து தொங்க விட்டுருந்தாங்க. சரி, நான் அந்த கடைக்கு போய் இந்த ஓம் சக்தி புக்கை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்போ கூட நான் அதை படிக்கணும்னு எனக்கு தோணலை, என் ஒய்ஃப் எடுத்து அந்த புக்கை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அவங்க திடீர்னு நான் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு என்னை கூப்பிட்டு இந்த பாருங்க இந்த புக்கில் ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. நான் அப்போ கூட படிக்கணும்னு தோணலை, சரி அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். அவங்க மறுபடியும் இல்லை இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க. என்னடா அது இப்படி சொல்லுது அப்படின்ட்டு அந்த பேஜை அவங்க எடுத்து கொடுத்த பேஜை நான் பார்க்குறேன். அதில் வந்து நமது பகவான் பிரபஞ்ச ஐக்கியமான நிகழ்ச்சி போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே உள்ளம் உடல் ஆன்மா உயிர் எல்லாமே அப்படியே எனக்கு அப்படியே கொந்தளிச்ச மாதிரி எனக்கு அப்படியே போயிடுச்சு. எனக்கு அது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல, இது வந்து பொய்யான நியூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு உடனடியாக நான் கிளம்புனேன். உடனடியாக அன்றைக்கி நைட்டே கிளம்பி அப்போ கூட பஸ்ஸில் போகிறப்ப நான் போகிறப்ப என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து உடனடியாக நம்ம புறவிப்பாளையம் போக வேண்டாம், பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து உடுமலை பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சக்தி சுவாமின்ட்டு ஒருத்தர் இருந்தார், நம்ம முதல்ல அவரை பார்ப்போம், அவரை பார்த்து இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பகவான் பிரபஞ்ச ஐக்கியமானாங்கன்னு ஓம் சக்தியில் போட்டு ஓம் சக்தி பத்திரிகையில் போட்டிருந்தாங்கள்ல, இந்த நிகழ்ச்சி உண்மையானதா இல்லை அது ஒரு ரூமரா, அப்போ கூட பாருங்கள் மனசில் அதை ஏற்றுக்க முடியல, இல்லை அது ரூமரா அப்படின்னு தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓம் சக்தியை இது சக்தி சுவாமியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உடுமலை போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொள்ளாச்சி போனோம், அதுக்கப்புறம் நம்ம புறவிப்பாளையம் போனால் போதும் அப்படின்னு நினச்சி நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இது சாரி நான் இப்போ தஞ்சாவூரில் இருந்தேன், தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து உடுமலை போயிட்டு உடுமலையிலேருந்து சாலையூரில் சக்திசாமி இருந்தார். சாலையூர் போய் சக்திசாமியை பார்த்து பேசணும்னு அவர் வந்து ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு ஜீரணிக்கவே முடியல. சரின்ட்டு அப்போ இப்படி கிளம்புற ஆயிடுச்சு, அதாவது நைட்டு கிளம்பி போனால் இதெல்லாம் இந்த அப்புறம் இப்போ இது உடுமலை போயிட்டு சக்திசாமி எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்புறப்ப மறுநாள் இப்படி கிளம்புற வந்துருச்சு. அதாவது மறுநாள் வந்து ஒரு 6:30 காலம்புற 6:30 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் உடனடியாக நான் புறவிப்பாளையம் போனேன்.
புரோகிதபாளையம் போனப்போ பகவான் எனக்காக ஒன்று பண்ணிக்காரு பாருங்க. அன்னைக்கு 48வது நாள் பாருங்க, 47வது நாள் வந்து அந்த பத்திரிகையை பார்க்க வச்சு, 47வது நாள் நைட்டே என்னை புறப்பட வச்சு, 48வது நாள் என்னை வந்து அந்த மண்டல பூஜை, 48வது நாள் தாத்தா பூஜை அப்போ நடக்க போகுது, 10 மணிக்கு நடக்க போகுது. அதுக்காவது என்ன ஒரு 7.5 மணிக்கு அந்த புரோகிதபாளையத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நினச்சேன். நினச்சாலும் என்னால் அந்த சமயத்தில் அந்த 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 நிலைமையை ஜீரணிக்க முடியல. 10 மணிக்கு வந்து அப்படியே உள்ளார்ந்த அழுத கண்களோடும் அந்த ஆற்ற முடியாத ஜீரணிக்க முடியாத துக்கத்தோடும் அந்த 48வது நாள் தாத்தாவோட மண்டல பூஜை அதில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு புறப்பட்டு வீட்டுக்கு வந்தேன். தஞ்சாவூரில் இருந்தோம், அப்போ தஞ்சாவூருக்கு வந்தேன். அதுக்கு பிறகும் கூட கொஞ்ச நாள் அதை ஜீரணிக்கவே முடியலை. அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தையும் நான் அடுத்து தொடரில் சொல்கிறேன். ஆத்ம நன்றி.